அனைவருக்கும் வணக்கம். இப்போ பிஜேபியுடைய ஹெச் ராஜா சார் அவர்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவரு வெளி மாநிலத்திலிருந்து இன்றைக்கு தமிழகத்துக்கு வந்துட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களை வந்து இவரு ஒரு கிறிஸ்டியன் பேர் வச்சு ஒவ்வொருத்தரையும் வந்து இவர் அழைக்கிறாரு. ஜோசப் விஜய்ங்கிறாரு, டேனியல் காந்தி, திருமுருகன் காந்தி அப்படிங்கிறாரு, செபாஸ்டின் சீமான் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாரு. இவருடைய பின்னணி என்ன? இவர் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இவருடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா ராஜா சர்மா. ஏன் இந்த ராஜா சர்மாங்கிற பேரை முழுசா இவர் இங்க சொல்ல மாட்டேங்கிறாரு, ராஜா ராஜான்னு மட்டும் ஏன் இங்க சொல்லிக்கிறாரு? ஒன்னு. இனி ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளி மாநிலத்திலிருந்து இங்க வந்துட்டு இந்துக்கள் இந்துக்களுக்காக போராடுறோம், இந்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீட் தேர்வுக்காக இறந்த ஒரு மாணவி, இந்து மாணவி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மாணவி, அந்த மாணவி இறந்தப்ப இந்த ராஜா அவர்கள் என்ன செஞ்சாரு? இந்த தமிழகத்துக்காக என்ன செஞ்சார்? இன்னைக்கு வரைக்கும் நீட் தேர்வுக்காக ஆதரவு கொடுத்துதான் அவர் பேசிட்டு இருக்காரே தவிர அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே கிடையாது. ராஜா அவர்களே, நீங்கள் இந்துக்களை வாழ வைக்கிறேன், இந்து மதத்துக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல்களை தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சார் அவர்கள் வந்து கோயிலை இடிக்க சொன்னார்னு சொல்லி சொல்லாத ஒரு கருத்தை வந்து நீங்க பொய்யான கருத்தா பரப்புனீங்க. அதே மாதிரி ஆண்டாள் பத்தி நம்மளுடைய வைரமுத்து சார் அவர்கள் வந்து சொல்லாத கருத்தை வந்து சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க தவறான கருத்தை நீங்க பரப்புனீங்க. இந்த இவங்க எல்லாருமே யாரு? இந்துக்கள் தானே. ஏன் இவங்களை எல்லாம் இழிவுபடுத்துறீங்க? இந்துக்களுக்காக போராடுறேன்னு சொல்ற நீங்க எதுக்காக இந்துக்களை இழிவுபடுத்திட்டு இருக்கிறீங்க? அப்படி நீங்க இழிவுபடுத்துறதா இருந்தா உங்க சொந்த மாநிலமான வட மாநிலத்துல போய் அங்க மத கலவரங்களை உண்டு பண்ணுவதற்கு அங்க போய் நீங்க செய்யுங்க. இந்துக்கள்ங்கிற போர்வையை போட்டு தமிழ்நாட்டுல உங்களுடைய வேஷத்தை போட்டு இங்க வந்து மத கலவரத்தை உண்டு பண்ண நினைக்காதீர்கள். இந்துக்களுக்கு வந்து இந்து அறநிலையத்துறை அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. எதுக்காக இதை உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்துக்கள் கோயில்ல வந்து சிலைகள் ஆகட்டும், விலை மதிப்புள்ள சிலைகள், தங்கம், வைடூரியம், வெள்ளி, இந்த மாதிரி பல விலை மதிப்புள்ள பொருட்கள் இருந்ததுனால அதுக்கு வந்து இந்து அறநிலையத்துறைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அதை வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப ராஜா அவர்கள் வந்து அதை என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, இந்துக்கள் கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, இந்துக்கள் கிட்ட அது தனியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறாரு. எதுக்காக அப்படி சொல்லணும்? கிறிஸ்டியன்லயும் சரி முஸ்லீம்லயும் சரி இந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த முஸ்லீம்ஸ் அமைப்புல வந்து வக்ஃபோர்டுன்னு ஒண்ணு இருக்குது, அதை வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஏத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்து அறநிலையத்துறை எப்படி கவர்மெண்ட் எடுத்து நடத்துறாங்களோ அதே மாதிரி அந்த வக்ஃபோர்டையும் வந்து இந்து கவர்மெண்ட் தான் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ராஜா அவர்களுக்கு இதெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. இந்து அறநிலையத்துறையை வந்து ஏன் கவர்மெண்ட் எடுத்து நடத்துது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி விலை மதிப்புள்ள பொருட்களை வந்து பாதுகாப்புக்காக வேண்டிதான், பாதுகாக்கிறதுக்காக வேண்டிதான் வந்து கவர்மெண்ட் கையில கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடாது, தனியார் கிட்ட இருக்கணும், ஒரு இந்துக்கள் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது எந்த விதத்திலையும் நியாயமற்ற செயல். ஏன் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற எடப்பாடி அரசு வந்து ஒரு இந்து தான் அவங்க, ஏன் அவங்க அரசுல வந்து கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடாதுன்னு இவர் நினைக்கிறாரு? சோ இந்த கோயில் சொத்துக்களையும் இவர் புதுசா ஆட்டைய போடுறதுக்காக இப்படி ஒரு பிளான வந்து அவர் உருவாக்கி இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையை வச்சு இந்த பிளான உருவாக்கி